வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு குக்கரில் வச்சு ஈஸியாக நம்ம தெரியல எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 துண்டு அளவு பட்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுருள் பட்டை தான். 1 நட்சத்திர சோம்பு, 5 ஏலக்காய், 7 கிராம்பு, 2 பிரிஞ்சலை. இதை லைட்டாக வறுத்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சு லைட்டாக வறுத்துக்குவோம். 1 நிமிஷம் இது வேறுபடட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். கருகிராமல் இருக்கணும், வாசம் லைட்டாக வரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு, கருகாமல் இருக்கணும். இது வாசம் வந்துடுச்சு, நான் இதை ஆஃப் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம், சூடாரட்டும். ஒரு சின்ன கப் அளவு சின்ன வெங்காயத்தை அது மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினது போதும். அடுப்பை நல்லா குறைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 4 டீஸ்பூன் மிளகாய் வத்தல், இது வந்து இதில் லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து சூட்டிலே புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வறுத்தெடுத்த பொருட்களை எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி பொடிச்சாச்சு. பொடித்தது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது அப்புறம் இருக்கட்டும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 50 ml அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். மீடியம் சைஸில் 3 வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளி சேர்த்துடலாம். 4 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கலருக்காக. இதெல்லாம் நல்லா வதங்கிடணும். இப்போ தக்காளி இந்த அளவு வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பச்சை வாசம் போகிறத கொஞ்சம் வதக்கிடலாம். இதோட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம். ஜார் கழுவின தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம். எல்லாம் கலந்து விட்டுடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும். கொஞ்சம் 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஜார் கழுவில் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும், கொதித்த பிறகு டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்கள் அளவுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கோங்க. காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதை விசில் போட்டுடலாம். வரும் 2 விசில் போடுற வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் போட்டு கேஸெல்லாம் அடக்கிட்டு எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு நல்லா வந்திருக்கு. இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிட்டு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.